வணக்கம் நண்பர்களே சுரேஷாருக்கு எதிராக வந்து சிவானியை வந்து ரியோ வந்து கொம்பு சிவி போயிட்டாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது வந்து பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் வந்து ரியோ சிவானி அதுக்கப்புறம் வந்து கேபில மூணு பேர் வந்து இருப்பாங்க அப்போ வந்து இந்த சுரேஷுக்கு எதிராக வந்து சிவானியை வந்து நம்ம எப்படியாவது வந்து அவருக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து பேச ஆரம்பிப்பார் நீங்கள் வந்து சுரேஷார் உங்களை வந்து தோக்கடிச்சிட்டாரு நீங்கள் வந்து அவங்கள தோத்துட்டீங்க அவர்கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க அவர் பிளான் பண்ணி உங்களை தோக்கடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தோத்துட்டீங்க தோத்துவிட்டீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார் வந்து சிவானி வந்து டென்ஷன் ஆயிருவாங்க டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க நான் வந்து அவர்கிட்ட வந்து தோக்கவே இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம் எனக்கு வந்து தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது நான் எனக்கு இது இது இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது இதுக்கப்புறம் எனக்கு வெளியே ஒரு லைஃப் இருக்குது நான் அங்கேயே போய் போராடுவேன் அப்போ அதுலேயும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன திரும்ப திரும்ப நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கும்போது இல்லை நீ தோத்துட்டேன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் தான் கடைசியில் வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ நீ அவர்கிட்ட நீ அர்த்தம் அப்போ நான் அவனை நீ தோத்துட்டு இருந்தேன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சிவானியை வந்து ரொம்ப இது பண்ணுவார் உடனே சிவானி வந்து ரியோ கிட்ட சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசியாக தான் வந்து அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இதே இட இதே வந்து அவங்க எங்கள் இடத்துலையும் நான் அவங்க இடத்துல இருந்தேன்னா நானும் இதே மாதிரி ஃபைனலாக தான் ரிலைஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டே வெளியே போய்ட்டு தான் என்னால் ரிலைஸ் பண்ண முடியல அவங்க அது ஏன் இடத்துல அவங்க இருந்தாலும் அவங்களால தான் செஞ்சுருப்பாங்க ஸோ திரும்ப திரும்ப வந்து நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க நான் தோக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரியோ வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க ரியோ வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பாரு சுரேஷுக்கு எதிராக வந்து சிவானியை கொண்டு வந்துடலாம் நம்ம ஒரு குரூப் மாதிரி ஆக்கியாலாம் அப்படின்னு அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் சிவானி வந்து அதுக்கு பிடி கொடுக்காமையே பேசிடுவாங்க ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்